கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பும் படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருப்பூவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருப்பூவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பும் படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் துடிப்பவனே கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன் இரு துடைத்து ஒளிபடைக்க இளக்கதி போல வந்தவனே உடையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் எல்லாமே தலைவர் தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் ஐயா தளபதி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் 16வது வட்டம் எலந்தனூர் வே சிவபிரகாஷ் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் எலந்தனூரில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புலல் எம் நாராயணன் தலைமையில் 16வது வட்ட செயலாளர் சி கண்ணப்பன் வரவேற்பில் தாய்மார்களுக்கு புடவைகள் பக்கெட் மற்றும் அறுசுவை உணவு ஆகியவற்றை சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் அறிவழகி பாலகிருஷ்ணன் கவுன்சிலர் ஆ ராஜேந்திரன் முன்னிலையில் பகுதி கழக நிர்வாகிகள் க சிவசங்கரன் பி தரணி ப சந்திரன் கருணாகரன் வட்டக்கழக நிர்வாகிகள் இ அருள் இ வெங்கடேசன் புவனேஸ்வரி மகேஷ்குமார் சி முத்தையா மாரி கே ஏ ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். சடையங்குப்பம் நயினியப்பன் பர்மா நகர் செல்வராஜ் தினேஷ் சங்கர் சரவணன் மணலி புதுநகர் பி கே கண்ணன் சி எம் ராஜா டோமினிக் மணிகண்டன் நித்யா காமராஜ்புரம் கிருபாகரன் சுந்தர் உதயா கடப்பாக்கம் சாம்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பு தம்பி எலந்தனூர் பி சிவபிரகாஷ் அவர்களுக்கு மாதவரம் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பில் நன்றி நன்றி நன்றி. கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை பிடிக்க பிறந்தவன் தளபதிக்கு